முஃமினன் வயுஸ்பிஹு காஃபிரா. மாலை அடையும் போது மூமினாக இருப்பான், காலை அடையும் போது காஃபிராகிடுவான். இதை பார்க்கிறோம். நம்ம சொல்றோம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றினவர், குர்ஆன் ஹதீஸை பேசினவர். ஆனா அன்றைக்கு அஹ்லே குர்ஆன் என்று சொல்கிறோம், குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்கிறார் என்று சொல்கிறோம். குர்ஆன் ஹதீஸை பேசியவர், குர்ஆன் ஹதீஸுக்காக அடி வாங்கியவர், குர்ஆன் ஹதீஸ் என்று தன்னையே தியாகம் செய்தவர் இன்றைக்கு பார்த்தால் ஹதீஸை நிராகரிக்கிறவராக மாறியிருக்கிறார் என்று சொல்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சின்ன விஷயம் அல்ல இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியிலே உள்ளங்களை பற்றி பேசுகிறார்கள். உள்ளங்கள் கடுமையாக புரளக்கூடியது என்ற செய்தியை பேசும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்த அனைத்தையும் ஈமான் கொண்டிருக்கிறோம், எங்களுடைய உள்ளத்தின் விஷயத்திலும் நீங்கள் பயப்படுகிறீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் குலூப பைன உஸ்புஐனி மின் அஸாபிஇர் ரஹ்மான் யுக்லிபுஹா கைஃப யஷா. உள்ளங்கள் ரஹ்மானின் இரண்டு விரல்களுக்கு இடையில் இருக்கின்றன, அவன் விரும்பியபடி புரட்டுவான். எனவே உங்களுடைய விஷயத்திலும் நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். எனவே மிக கவனமாக நாம் வாழ வேண்டிய காலம் இது. நம்முடைய கொள்கையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இமோஷன் ஆகக்கூடாது. இன்றைக்கு உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் இடையில் ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் இடையிலே தாவா களத்தில் ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உணர்ச்சி மிகைத்துக் கொண்டு செல்கிறது, ஆனால் அது தோக்கும். அறிவுதான் வெல்லும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நிறைய பேர் என்று நாம் எப்படி பழக்கப்பட்டிருக்கிறோம் என்று கேட்டால், உணர்ச்சியான பயான்களை கேட்டு புள்ளிகள் கொடுத்து மதிப்பெண்கள் கொடுத்து பழக்கப்பட்டவர்கள். யார் சத்தத்தை உயர்த்தி உணர்ச்சியை தூண்டி பேசுவார் என்று தேடிக்கொண்டிருக்கிறோம், அவர்கள் பேசினால் எல்லாம் சரி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களிடத்தில் எல்லாம் இருக்கிறதா? அவர்கள் உலமாக்களோடு தொடர்பானவர்களா? மார்க்கத்தை சரியான முறையில் கற்றவர்களா? மார்க்கத்தை சரியான முறையில் எத்தி வைக்கிறார்களா? இவைகளை எல்லாம் நாம் பார்த்ததில்லை. சத்தமிட்டு பேசுகிறார், உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார், சவால் விடுகிறார் என்றால் அவருக்கு பின்னால் செல்லக்கூடிய மிகப்பெரும் கூட்டத்தை இந்த சமுதாயத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலத்தில் மிக கவனமாக நாம் இருந்து கொள்ள வேண்டும். அந்த கவனம் தான் நாம் சொல்லக்கூடிய இந்த அடிப்படை. என்னன்னு கேட்டால், என்ன கொள்கை வந்தாலும் கன்னியத்தின் அவர்களே, சஹாபாக்களிடம் இந்த கொள்கை இருந்ததா என்று கேளுங்க. யார் கொண்டு வந்தாலும் சரி, சஹாபாக்கள் இப்படி ஈமான் கொண்டிருந்தார்களா? உதாரணமாக ஹதீஸ்களை சிலர் மறுக்கிறார்கள், சஹாபாக்கள் ஹதீஸ்களை மறுத்தாங்களா? இப்ப இன்றைக்கு சிலர் அல்லாஹ்வுடைய அஸ்மா சிபாத்துகளை தஅவீல் பண்ணுகிறார்கள். அல்லாஹ்வுடைய அஸ்மா சிபாத்துகளை தஅவீல் பண்ணுன்னு சொன்னால், அல்லாஹ் இரவின் மூன்றாவது பகுதியில் கீழ்வானத்திற்கு இறங்குகிறான் என்று சஹீஹ் முஸ்லிமிலே ஹதீஸ் வருகிறது. அல்லாஹ் இரவின் மூன்றாவது பகுதியில் கீழ்வானத்திற்கு இறங்குகிறான் என்பதை இன்று சிலர் அல்லாஹ் அரசின் மேல் இருக்கிறான் என்று ஏழு குர்ஆன் வசனங்கள் சொல்லுகின்றன, அதே போன்று நிறைய ஹதீஸ்கள் சொல்லுகின்றன, அதனோடு இதன் முரண்படுகிறது. எனவே அல்லாஹ் இறங்குகிறான் என்றால் அல்லாஹ் இறங்குகிறான் என்று இங்கே புரியக்கூடாது. எப்படி புரிய வேண்டும்? அல்லாஹுடைய விசேடமான பார்வை இறங்குகிறது அல்லது அல்லாஹுடைய சக்தி இறங்குகிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்வார்கள். நம்ம உடனே கேட்க வேண்டும், இப்படி சஹாபாக்கள் யாராவது இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுத்தால் சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்கிறோம். சஹாபாக்கள் அல்லாஹ் இறங்குகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லும் போது அப்படி ஈமான் கொண்டார்களாக இருந்தால் நீயும் அப்படி ஈமான் கொள்ளும், அப்போதுதான் நீ வெற்றி பெறுவாய். இந்த அடிப்படையை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் வழிகேட்டு இருந்து நம்மை பாதுகாக்கிற மிக பிரதானமான அடிப்படை. இந்த அடிப்படை திரும்ப திரும்ப இந்த சமுதாயத்தில் வலியுறுத்தப்பட வேண்டும், ஆழமாக உள்ளங்களில் பதிக்கப்பட வேண்டும். அப்போது இந்த சமுதாயம் சத்தியத்தில் பயணிப்பதற்கு அது இலகுவான வழியாக இருக்கும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சூஃபித்துவம் என்கிற கோட்பாடு அல்லது இந்த கொள்கை சஹாபாக்கள் மத்தியிலே இருந்ததா என்று நாம் கேட்க வேண்டும். இப்படி கேட்கிற என்னென்று கேட்டால், ஹவாரிஜிகள் அவர்களுடைய கொள்கையை சொன்ன நேரத்தில்
கவாரிஜிகள் என்றால் யார் என்று கேட்ட கணியத்திற்குரிய சோர்களே, குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ் என்று பேசிய கூட்டம், ஸ்ட்ராங்காக குர்ஆன் ஹதீஸை பற்றி பிடித்த கூட்டம். அவங்க குர்ஆன் ஹதீஸை தவிர வேறு எதுவும் அவங்கள்ட்ட கிடையாது, பகுத்தறிவு கிடையாது, அல்லது அவர் சொன்னார் இவர் சொன்னார் எல்லாம் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ் என்று இருந்தவர்கள். இவர்கள் அருளியல்லானவர்களை விட்டு விட்டு வெளியே போய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே போகிறார்கள். கவாரிஜிகளிடத்தில் போய் சொல்கிறார்கள், நான் அமீருல் முஃமினீனிடம் இருந்து வந்திருக்கிறேன், அலிவுல்லானவர்களிடம் இருந்து வந்திருக்கிறேன், நபித்தோழர்களிடம் இருந்து வந்திருக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனிடம் இருந்து வந்திருக்கிறேன். இங்கே நீங்கள் நிறைய பேர் உட்கார்ந்திருக்கிறீர்கள், நீங்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இப்படி இப்படி எல்லாம் விளக்கம் சொல்லுகிறீர்கள், ஆனால் இங்கே அமர்ந்திருக்கிற இந்த சபையில் ஒரு சஹாபி கூட கிடையாது. நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த சபையில் ஒரு நபித்தோழர் கூட கிடையாது. எப்படி இந்த கருத்து சரியான கருத்து என்று நீங்கள் சொல்வீர்கள்? இந்த கருத்து சரியான கருத்தா இருந்தால் ஒரு நபித்தோழராவது உங்களோடு வந்திருக்க மாட்டாரா என்ற ஒரு கேள்வி அங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்வைத்த போது இருந்த மக்களில் மூன்றில் இரண்டு பகுதியினர் புரிந்து கொள்கிறார்களா, இது மிக முக்கியமான அடிப்படை. உடனே அவர்கள் தௌபா செய்து மூன்றில் இரண்டு பகுதியினர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வந்து விட்டார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அடிப்படை கேட்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில், சஹாபாக்களுடைய காலத்தில் இது இருந்ததா? இல்லை என்றால் அது நிச்சயமாக வலிக்கிறது. சூஃபித்துவம் என்ற ஒரு விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருக்கவில்லை, சஹாபாக்களுடைய காலத்தில் இருக்கவில்லை. எப்போது தோன்றியது என்பதில் முழு ஆய்வாளர்களும் வேறுபட்ட கருத்துக்களை முன்வைக்கிறார்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை முன்வைக்கிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள் இது ஹிஜ்ரி இரண்டாம் நூற்றாண்டில் ஆரம்பமானது, சிலர் சொல்லுகிறார்கள் ஹிஜ்ரி மூன்றாம் நூற்றாண்டில் ஆரம்பமானது, சிலர் நான்காம் நூற்றாண்டு என்று சொல்கிறார்கள். இப்படி பல்வேறு கருத்துக்கள் காணப்படுகின்றன. முதன் முதலில் தன்னை அல்லது தன்னை சூஃபி என்று அல்லது சமுதாயத்தால் சூஃபி என்று அடையாளப்படுத்தப்பட்டவர் யார் என்ற ஒரு ஆய்வும் அறிஞர்கள் மத்தியிலே காணப்படுகிறது. முதலில் ஒரு சூஃபி மகான் அல்லது சூஃபி அறிஞர் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர் யார் என்ற ஒரு தேடல்